வெல்கம் டு சர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை சிக்கனில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதில் இப்போ நம்ம 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. 1-10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் உள்ளே நல்லா வேகும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கடைசி செட்டும் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் 1 தடவை எண்ணெயில் போட்டு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே லாலிபப் டேஸ்ட் கிடைக்கும். கடாயில் 1-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, இது கூடவே வெங்காயம், டொமேட்டோ கெச்சப். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக சுகர், ஒரு ஸ்பூன் வினிகர். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் பீசஸ்ஸு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நறுக்கிடலாம். சிக்கன் லாலிபாப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.